ஓம் நம வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் ஆயிரத்தில் இசை வடிவமாக இருக்கக்கூடியவர் இசைய நமக்கு அருளக்கூடியவராக இருக்கார் சொல்லித்தரக்கூடியவராக இருக்கார் அப்படின்லாம் பல பெருமைகள் அவருக்கு நாதவடியுமான வேதவடியுமான சிவபெருமானுக்கு அப்படி இருக்கக்கூடிய அவர் ஐநூற்றி எண்பத்தி நாலாவது திருநாமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னர் ஓ மனிந்திதா எனமகா அப்படின்னு சொல்லியிருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா குற்றமற்றவர் குறையே இல்லாதவர் மாசற்றவர் அப்படின்னு அர்த்தம் இவருக்கு ஏதானு குறை சொல்ல முடியுமா இது ஏன் அப்படின்னர் நிர்மல வஸ்து நிர்மல வஸ்து அப்படின்னு அப்படி பூர்ணமான தெளிஞ்ச தெள்ள தெளிவான ஆனந்த பேரின்ப வடியுமா இருக்கிறதுனால அங்கே குறையே கிடையாது குற்றமே இல்லை மாசு மருவே இல்லாத இருக்குது அப்படி அவர் இருக்கிறதுனால தான் அவருக்கு பேர் மாசிலாமணீஸ்வரர் அப்படின்னு பேர் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி வட்டத்தில் இருக்கிற ஒரு திருத்தலம் திருமுல்லை வாயில் அப்படின்னு இதுக்கு பேர் வட திருமுல்லை வாயில் அப்படின்னு ஏன்னா கொல்லடம் கரையில் அங்கே தென் திருமல்லை வாயில் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வட திருமல்லை வாயில் அப்படின்னு ரொம்ப உயர்ந்த திருத்தலம் சுந்தரமூர்த்தி சுவாமியால் பாடல் பெற்ற திருத்தலம் மாணிக்கவாசர் இந்த மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசினே தேனா ரமுதையே சிவபுரணே அப்படின்னு சொல்கிறார் அது இல்லை மாசற்ற ஜோதியாக இருக்குது மாசிலாமணீஸ்வராக இருக்கார் நிர்மல மணீஸ்வரர் அப்படின்னு அவருக்கு வடமொழியில் பேர் அம்பிகைக்கு பேர் கொடியுடைய நாயகி அப்படின்னு கொடி மாதிரி இடை இருக்கக்கூடிய நாயகி அப்படின்னு அந்த வட தருமலை வாயில் மாசிலாமணீஸ்வராக இருக்கார் இவர் எப்படி இந்த பெயரோடு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு அந்த தலைபுராணம் சொல்கிறது தொண்டை நாடு தொண்டை நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டை நாட்டில் திசையில் முரடர்களாக குறும்பர் குறும்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இனத்தை சேர்ந்த ரெண்டு முரடர்கள் ஓணன் வாணன் அப்படின்னு ரெண்டு பேர் இவா தீவிர பைரவ உபாசகர்கள் அதாவது வாமாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உண்டு அதனால் மந்திர சித்தியெல்லாம் இவர்களுக்கு வச்சுருந்தா இப்படி எல்லாம் பைரவ உபாசகர்கள் இவா என்ன பண்ணுதா அந்த பக்கமாக போகிற வாழ்க்கை எல்லாம் வழிப்பறி கொள்ளை அடிக்கிறது இப்படி இல்லாமல் எல்லாரையும் துன்புறுத்தியிருந்தா இப்படி கொள்ளையடிச்சாலே என்ன பண்ணால் பெரிய ஒரு அரண் கோட்டை கட்டி வச்சுருந்தா அதில் போய் அப்பப்போ பதுங்கிக்கிறது அந்த பக்கமாக யாரான அந்த வழியில் வந்தாக்க உடனே அவர்கள்ட்ட இருக்கிற பொருள்லாம் கவர்றது இப்படி எல்லாம் பண்ணி 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 அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்தால் இதை தெரிஞ்சின்றர் தொண்டை மண்டலத்து ராஜா தொண்டீர மகாராஜா அவர் பார்த்தார் சரி நம்ம நாட்டிலேயே இப்படி ஒரு நடக்கிறது அப்படின்ட்டு இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுனால காஞ்சிபுரத்துலேருந்து பெரும் படையோட இந்த இடத்துக்கு வர்றார் இந்த ஓணன் வாணன் இருக்கிற இந்த இடத்துக்கு வரார் இவரோடு வந்து போரிட்டு இவர்களை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ராஜா வந்தாச்சு வந்தால் இந்த குறும்பர் இவர்களோட செந்துன்னு சண்டை போடுறதே அவர்களை என்ன பண்ணினா பைரவ உபாசகர்கள் இல்லையா அதனால் உடனே பைரவரை துணைக்கி கூப்பிட்டா இந்த ராஜா எங்களை வந்து ரொம்ப இப்படி சண்டைக்கு வந்துட்டார் ராஜாவோட படையை அவர்களால் எதிர்கொள்ள முடியல அதனால உடனே போய் அப்பப்போ இந்த கோட்டைக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறது முடியலன்னா அங்கே போய் ஒளிஞ்சு நுடுறது பதுங்கிக்கிறது அப்புறம் திருப்பி சண்டைக்கு வருது அப்படி இருக்கிறதே ராஜாவை இந்த தொண்டை மண்டல ராஜாவை அவர்களால் சமாளிக்க முடியல அந்த படையை அப்படின்னு ஒன்று உடனே பைரவர்கிட்ட போய் உதவி நாடினா பைரவர் அருளை வேண்டினா இப்போ பைரவர் அருளில் வந்து சண்டை போட்டதுனால இப்போ தொண்டை மண்டல ராஜாவோட கையை கீழே போயிடுது அவர்களை சமாளிக்க முடியல அப்படி இருக்கிறதே ராஜா என்ன பண்ணினார் சரி இது பொழுதலாமல் சாஞ்சிடுறது அப்படி அவன் பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு இவர் ராஜா பின்வாங்கின்னு வீட்டில் வந்தார் அப்படி வர வழியில் என்னாச்சு இவரோட பட்டத்து யானை மேலே உட்காந்துன்னு வர வர வழியில் முல்லை கொடி படர்ந்துருக்கு ஒரே முல்லை கொடியாக இருக்கா அதில் இந்த யானையோட கால் மாட்டி நொடுத்தும் பட்டத்து யானையோட காலில் இந்த முல்லை கொடி சுற்றிண்டு இவரே கீழே விழுந்துடுவார் போல இருக்குது யானையால் மேலே நடக்க முடியல இப்படி ஆனோன்னு உடனே ராஜா பாத்தர் மேலே உட்காந்துட்டு கையில் வாழை வெற வச்சுட்டு அந்த வாழால் இந்த யானை காலில் சுற்றி நிற்கிற முல்லை கொடியெல்லாம் வெட்டலான்னு அங்கேருந்து மேலேருந்தே கீழ கீழே அந்த கொடியெல்லாம் அறுக்கிறதுக்கு வெட்டினார் அப்படி வெட்டுறதே பார்த்தா திடீர்னு ரத்தம் பிரிட்டுன்னு வருது அந்த பூமியிலேருந்து ரத்தம் பிரிட்டுன்னு வருது உடனே ராஜா கீழே குதிச்சது இது என்ன ஆச்சரியமாக இருக்குது ரத்தம் பீரிட்டுன்னு வருது அப்படின்ட்டு இதுக்கு முன்னால் சண்டை நடக்கிறது இல்லையா சண்டை நடந்துட்டு இருக்கிறதே அந்த குறும்பர்களுக்கும் இவாளுக்கும் சண்டை நடக்கிறதே இரவில் சண்டை போட மாட்டாள் இவள் அங்கேயே பாசறையிலேயே தங்கியிருப்பா அப்படி இருக்கிறதே மணி சத்தம் கேட்டது மணி சத்தம் கேட்டால் இவாளுக்கு புரியல எங்கேருந்து மணி சத்தம் வந்தது அப்படின்னு அப்புறம் ஒற்றர்கள் மூலயமா எல்லாம் மந்திரிகள்லாம் சரியாக இல்லை இல்லை இந்த ஓ ஓனன் வாணன்வா தான் ராத்திரியில் ஏன்னா பைரவ உபாசகர்களாச்சே அதனால் அங்கே இரவில் அப்படிலாம் பூஜை பண்ணுவா போல இருக்குது இந்த ரத்தம் வரத்தை பார்த்துட்டு கீழே சர் உடனே எல்லோரையும் விட்டு ஆட்கள்லாம் விட்டு இந்த இடத்த தோண்டி சொன்னால் அங்கே சிவலிங்கம் சிவலிங்கம் எப்படி இருந்தது எதனால் அர்த்தம் வந்து இந்த ராஜா அந்த கொடியெல்லாம் வெட்டலாங்கிறதுக்காக கத்தியால் சீவினார் இல்லையா அப்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற லிங்கத்தின் தலையிலையும் பட்டு இருக்குது பட்டா இன்றைக்கும் போனால் வட தரமலை வாயிலில் அந்த வெட்டுப்பட்ட தழும்போடு தான் இருக்குது ரத்தம் வழிஞ்சது வெட்டுப்பட்ட தடும்போடு சிவலிங்கம் இருக்கிறதா அங்கே சொல்லப்படுறது இது ரத்தத்தை பார்த்தினோன்னு சிவபெருமான ராஜா தொண்டமண்டல ராஜா பக்தர் உடனே பார்த்தார் என்ன அநியாயமாக இருக்குது இதோ நம்ம முல்லைக்கொடி கொடி அப்படிங்கிறதுனால அதை அறுத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக யானையை விடுவிக்கலாம்ங்கிறதுக்காக பண்ணினால் இப்படி அடியில் சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு தெரியாத பண்ணிவிட்டேன் அது மேலே போயிட்டோமே அப்படின்ட்டு ராஜா ரொம்ப வருத்தப்பட்டார் போகிறத்துக்கு நம்ம சிவபெருமான தலையில் நம்ம கத்தியால் வெட்டிட்டோம் அப்படின்னு இவருக்கு குற்ற உணர்வில் என்ன பண்ணார் பெரிய சிவ அபச்சாரம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு தன் உயிரை மாச்சிக்கிறதுக்காக அதே கத்தியால் தன்னோட கழுத்தழுத்துக்க போகிறார் அப்படி கழுத்தழுத்துக்கலான் போகிறதே தான் ஆகாயவாணியில் சிவபெருமான சுவரர் அவசரப்படாத ஒன்றும் இல்லை அப்போ நீ வெட்டினாலும் வெட்டுப்பட்டாலும் எனக்கு மாசு வராது குற்றம் வராது இங்கே அதாவது பொதுவாகவே பூஜை பண்ணுற இடத்துல பூஜை பண்ணுற சாமியில் இல்லை பூஜை பண்ணுற படம்னு வச்சுப்போம் சாமி படமாக இருந்தால் கூட அந்த கண்ணாடி உடஞ்சாக்க உடஞ்சிருந்ததுன்னா இல்லை விக்கிரகத்தில் அதுக்கு பின்னமாக இருந்ததுன்னா அதை உபயோகப்படுத்தக்கூடாது பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு மரபெல்லாம் இருக்குது இல்லையா அப்படின்னா ஒரு பெரிய திருத்தலத்தில் இருக்கிற சுவாமிக்கே வெட்டுப்பட்டுருக்கு இதெல்லாம் இருக்குதுன்னா அது ஒரு பெரிய அபச்சாரம் ஆகிடுமே அதனால் ராஜா பயந்துன்னு தன்னோட உயிரை மாற்றிக்க போகிறதே தான் வந்து வந்தஸ்வரர் இப்படி இருந்தாலும் இந்த வெட்டுப்பட்ட காயம்லாம் இருந்தாலும் எனக்கு எந்த குறையும் வராது எங்கிட்ட எந்த மாசும் தீண்டாது அப்படின்னு சொன்னதுனாலேயே மாஷிலாமணீஸ்வரர் அப்படின்னு அங்கே நிர்மல மணீஸ்வரர் அப்படின்னு அங்கே நிர்மலம் தான் அது அங்கே குறையே கிடையாது அப்படின்னு தெரியுது இதை ஆசிரியில் கேட்டோன்னே ராஜா அப்போ தான் சமாதானமாக உடனே என்ன பண்ணார் அப்படின்னு சிவபெருமானர் இந்த ஓணன் வாணன நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்க அவர் பைரவ உபாசனையில் இருக்கிறதுனால பைரவரோட அருள் இருக்கிறதுனால அவரால் உன்னால் ஜெயிக்க முடியலன்னு பின்வாங்கிருக்க இப்போ உனக்கு நான் அருள் பண்ணுறேன் என்ன பண்ணேன்னு என்னோட நந்தியை அனுப்புகிறேன் நந்திகேஸ்வர துணையை வச்சுண்டு நீ அவர்களை இப்போ திருப்பி போருக்கு போனீங்கன்னா வெற்றி பெறலாம் அப்படின்னு நந்தி போ அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டுவான் அதனால் நந்தி வரர் நந்தி முன்னால் படையெடுத்துன்னு முன்னால் இவர் கமாண்டராக இவர் வரார்னா அப்புறம் யாரால் இய்த்தாப்பில் நிற்க முடியும் அப்புறம் தொண்டை மண்டல ராஜா நந்தியோட துணையோடு போய் இந்த ஓணன் வானன் அப்படிங்கிற அந்த குறும்பர்கள் படையை ஜெயித்து அவர்களை வதம் பண்ணின்னு தான் நமக்கு இந்த சொல்கிறது அவர்களை வதம் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணான்னு அவர் பெரிய கோட்டை கட்டி வச்சுருந்தார் இல்லையா அந்த கோட்டையில் ரெண்டு தூண் வெள்ளருக்கு மரத்தினால பண்ணின தூண் இதை வெற்றி அடைஞ்சத்துக்கு என்ன ஒரு குறிப்பாக அதுக்காக என்ன பண்ணான்னு அந்த ரெண்டு தூணையும் எடுத்துன்னு வந்து எந்த இடத்துல அந்த சிவலிங்கம் கிடச்சதோ ரத்தம் பீறிட்டு வந்ததோ அங்கே ஸ்வயம்புவானா இருக்கார் சுவாமி இந்த முல்லை காட்டில் இருக்கிறதுனால தான் அது வட திருமுல்லை வாயில் திருமுல்லை வாயில் அப்படின்னு இருக்குது அதே இடத்துல கோவில் எழுப்பினான் தொண்டை மண்டல ராஜா தான் இந்த சிவபெருமானோட அருளால் தான் இந்த குறும்பர்களை இந்த முரடர்களை ஜெயித்தோம் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக அவர்கள் கோட்டையில் இருந்த ரெண்டு அந்த தூணையும் எடுத்துன்னு வந்து இந்த சுவாமியோட கருவறையில் முன்னால் ரெண்டு தூணாக வச்சுருக்காள் இன்றைக்கும் போனால் பார்க்கலாம் அதுக்கு கவச்சம்லாம் போட்டு வச்சுருக்கா அதுக்கப்புறம் பின்னால் பல ராஜாக்கள் சோழ ராஜாக்களாக இருக்கட்டும் இன்னும் பல ராஜாக்கள்லாம் இந்த வடதிருமலை வாயிலில் வந்து திருப்பணி செஞ்சிருக்கா அப்படின்லாம் தெரியுது அப்படி இருக்கிற அந்த வட திருமலை வாயிலில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காஞ்சிபுரத்துலேருந்து வரத்தே இவருக்கு கண் பயிர்றது இல்லையா ஒரு கண் போயிடுறது சங்கிலி ஆச்சியாட்டை சத்திய பிரமாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீறி வெளியில் வந்ததுனால இவருக்கு கண் போச்சு இல்லையா அப்போது வந்து சொல்கிற வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே அப்படின்னு அந்த வடதிருமல்லி வாயில் இருக்கிற தேவாரத்தில் சிற அந்த தேவாரம் முழுக்கலும் என்னோடய துயரத்தை கலைவா என்னோடய துயரத்தை கழிவா அப்படின்னு அதனால் பலன் செல்வா இந்த வடதிருமல்லி வாயில் உள்ள இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட இந்த பதிகத்தை தினம் ஓதர்த்தே தேவார பதிகத்தை ஓர்த்தே நம்மளோட துயர் இல்லாமல் போயிடும் களையப்படும் அப்படின்னு இதுக்கு முன்னாலே என்ன தொண்டை மண்டல ராஜாவோட கஷ்டத்தை போக்குறதுக்கு அதோடு இல்லை இந்த ஓணன் வாணன் அப்படிங்கிற இந்த அறக்கர்கள்னாலே எல்லாருக்கும் கஷ்டம் வந்தது எல்லாரோட கஷ்டத்தையும் போக்குறதுக்கு எல்லா இந்த கஷ்டத்தை தான் திருப்பி திருப்பி எல்லாருக்கும் போக்கின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிய கஷ்டத்தையும் போக்குறதுக்காக தானே இவர் பாடி இருக்கார் அதனால் அதை பாராயணம் பண்ணினா தினம் நம்மளோட இடர்கள்லாமும் கலையும் அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு அப்படி ஒரு உயர்வான க்ஷேத்திரம் வட திருமலை வாயில் அப்படிங்கிறது அங்கே சுவாமி மாஷிலாமணீஸ்வர் அப்படின்னா இறைவனுக்கு எங்கேயானும் குற்றத்தை கண்டுபிடிக்க முடியுமா கற்பிக்க முடியுமா முடியவே முடியாது ஏன் அப்படின்னா எல்லாரோட குறையும் போக்குறது எல்லாரோட மாசு மருமையும் போக்குறது தானே அவரோடது அருளில் போகிறது அப்படின்னா அவருக்கு எப்படி வர முடியும் வர முடியாது அப்படி இருக்கிற இந்த திருமலைவாயில் இன்னொரு ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா ரசலிங்கம் ரசலிங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது பாதரசத்தினால் பண்ணப்பட்ட சிவலிங்கம் ரொம்ப பெரிய சித்தர்கள் அவர்களை தான் எல்லாம் பண்ண முடியும் அதிசயம் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த திருத்தலம் வட திருமலை வாயில் அப்படின்னு அங்கே மாசிலாமணீஸ்வரடாக சுவாமி இருக்கார் அப்படின்னு தெரியுது மாசட்டு சோதி மலர்ந்த மலசுடர் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல குற்றம் குறையில்லாத இல்லாத இருக்கார் அப்படின்னு தெரியுது இப்படி அவருக்கே குற்றம் குறையில்லை அப்படின்னா நம்மளோட குற்றங்குறையும் அவர் போக்குறார் அப்படின்னு தெரியாது சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடய குற்ற குறையை அப்படி தானே போக்கினார் இவர் சத்திய பிரமாணம் பண்ணிவிட்டு மீறி வந்தாருங்கிறதுக்காக தண்டித்தார் ஆனால் தண்டனை கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறார் அப்படின்னர் மன்னித்து அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு அப்போ தண்டனை ஏன் கொடுக்கணும்னு கேள்வி வரும் இவர் தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா தண்டனை கொடுத்தா தண்டனையோடு தான் இருக்கணும் அப்புறம் அதையும் கலையணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை யாராக இருந்தாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிமார் தன்னோட அடியாராக இருந்தால் கூட சொன்ன சொல் தவறினா நம்மள்கிட்ட குறை இருந்ததுனால் தப்பு பண்ணினோம் அப்படின்னா அதுக்கு யாராக இருந்தாலும் தண்டனை அப்படிங்கிறது மனுநீதி சோழன் மனுநீதி சோழன் கதையெல்லாம் பார்க்குறோமே பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் தப்புன்னா தப்பு அப்படின்னு தண்டிச்சார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா அப்போ அதைப்போல் தான் சிவபெருமானை என்ன பண்ணுற நாம் பண்ணுற தப்புக்கு தண்டனையும் கொடுக்குற ஆனால் அந்த தண்டனை நம்மளை அதுலேருந்து காப்பாற்றவும் காப்பாற்றுற அப்படின்னு தெரிகிறது அதுதான் அப்படி மாசிலாமணியான அவரை நாம் வழிபடுறதுனால நம்மள்ட்ட இருக்கிற குறைகள்லாமும் போகுங்கிறது தெரிகிறது அப்படி இருக்கிற அவரை வழிபடுவோம் அந்த மாசிலாத அவரோட பெருமைகளில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்